உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் 24x7 ஆப் டவுன்லோட் கிங் 24x7. தமிழகத்தில் சர்ச்சைக்குரிய தொகுதியான வேலூர் நாடாளுமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் பணப்பட்டுவாடா அதிகமாக நடந்தது என்று கடந்த முறை தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டு மீண்டும் நடத்தப்பட்டு அதில் திமுகவின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய துரைமுருகனின் மகன் கதிரானந்த் வெர்சஸ் ஏசி சண்முகத்துக்கு இடையே நடந்த கடுமையான போட்டியில் கதிரானந்த் உதயசூரியன் சின்னத்தில் வெற்றி பெற்றார். இந்த முறை இந்த தொகுதியில் திமுக தான் போட்டியிடுகிறது என்று கூறப்பட்டு வந்தாலுமே கூட திமுகவின் நிர்வாகிகளே 99% வேட்பாளர் மாற்றப்படுவார், கதிரானந்தின் பணி சரியில்லை, அவர் இங்கு போட்டியிட்டால் தோல்வி முகம்தான் என்பதனால் உடனடியாக வேலூர் தொகுதியில் வேறு வேட்பாளரை அறிவிக்க வேண்டும் திமுகவின் சார்பில் என்று திமுக நிர்வாகிகளே கூறியிருந்த நிலையில் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய துரைமுருகன் தனது சொந்த பலத்தினால் தனது மகனுக்கு மீண்டும் சீட்டு வாங்கி கொடுத்திருக்கிறார். திமுகவின் வன்னியர் சமூகத்தைச் சார்ந்த கதிரானந்த் களத்தில் கூட்டணி கட்சியினரின் தெம்போடு வலம் வந்து கொண்டிருக்கிறார். இந்த தொகுதியில் அதிமுகவின் சார்பில் பசுபதி என்பவர் போட்டியிட்டாலுமே கூட இந்த தொகுதியை பொறுத்தவரை திமுக வெர்சஸ் பாஜக என்று களத்தை மாற்றி கட்டமைத்திருப்பது ஏசி சண்முகம் அவர்கள். மீண்டும் வேலூர் தொகுதியில் பாஜகவின் தாமரை சின்னத்தில் போட்டியிடுகிறார். கடந்த முறை இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு ஏசி சண்முகம் தோல்வியுற்றார். இந்த முறை பாஜகவின் தயவில் தாமரை சின்னத்தில் போட்டியிடுகிறார். தமிழக அளவில் பாஜகவுக்கான தாமரை சின்னத்துக்கான வாக்கு என்பது இங்கு அதிகமாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் ஏசி சண்முகத்துக்கு என்று தனி மதிப்பு அந்த தொகுதியில் இருக்கிறது. அதுவும் இல்லாமல் முதலியார் சமுதாயம் ஒட்டுமொத்தமாக இந்த தொகுதியில் அவருக்காக பணியாற்றுகிறார்கள். அரக்கோணத்தில் எப்படி ஜெகத்ரட்சகனுக்கு தனது கல்லூரி அலுவலர்கள் ஊழியர்கள் எல்லாம் பணியாற்றுகிறார்களோ அதே போன்று இவரும் பெரிய படையுடன் ஏசி சண்முகம் பணியாற்றி வருகிறார். இருந்தாலும் சிறுபான்மையினர் வாக்கு என்பது ஏசி சண்முகத்துக்கு கிடைக்காது. இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடக்கூடிய அதிமுக வேட்பாளர் சரிபங்காக எதிர்ப்பு வாக்குகளை பங்கு போட்டுக் கொண்டிருக்கிறார். கதிரானந்தோ கூட்டணி பலத்தோடு முஸ்லிம்கள் வாக்குகளுடன் இங்கு தெம்பாக வலம் வந்து கொண்டிருக்கிறார். இந்த தொகுதியை பொறுத்தவரை கடந்த தேர்தலை விட அதிகப்படியான வாக்குகள் பதிவானால்தான் தாமரை மலர வாய்ப்புகள் இருக்கிறது. இல்லை என்றால் சிறிய வாக்குகள் வித்தியாசத்தில் மீண்டும் கதிரானந்த் உதயசூரியன் சின்னம் இங்கு வெற்றி பெறுவதுதான் வேலூரின் வரலாறாக இருக்க போகிறது. வேலூரில் உதயசூரியன் மீண்டும் உதிக்க போகிறது, கதிரானந்த் பிரகாசிக்க போகிறார். இதுதான் உண்மையான கள நிலவரம். அடுத்ததாக அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக அதிமுக மற்றும் பாமக 3 கட்சிகளும் சமபலத்தில் போட்டியிடுகிறது. திமுகவின் சார்பில் சிட்டிங் எம்பியான ஜெகத்ரட்சகன் அவர்கள் மீண்டும் மிகப்பெரிய பலத்துடன் போட்டியிடுகிறார். அவருக்கான வெற்றி என்பது உறுதி செய்திருக்கிறார். அரக்கோணத்தில் ஜெகத்ரட்சகன் உதயசூரியனில் மீண்டும் வெற்றி வாகை சூடுவது உறுதி என்று கள நிலவரம் தெரிவிக்கிறது. ஏனென்றால் இங்கு போட்டியிடக்கூடிய அதிமுக வேட்பாளர் தொகுதியை சார்ந்தவர், நல்ல மக்களுக்கு அறிமுகமானவர். அதிமுக வேட்பாளர் விஜயன் மண்ணின் மைந்தராக இருந்தாலும் இரட்டையில இருந்தாலும் அவர் பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்தவர் இல்லை என்பது அவருக்கு பெரிய ஈடியாக இருக்கிறது. பாமகவின் சார்பில் பாமகவின் ஸ்டாரான அட்வொகேட் பாலு அவர்கள் போட்டியிடுகிறார். பேச்சு கணீர் கணீர் என்று வந்து கொண்டிருந்தாலுமே கூட தேர்தல் களத்தில் அவரது கூட்டணிகள் சரியாக இல்லாத காரணத்தினால் பாமக இந்த தொகுதியில் தனது சொந்த சமூக வாக்குகளை மட்டுமே நம்பி களத்தில் இருக்கிறது. அதிமுக இரட்டையிலே இருந்தாலுமே கூட மண்ணின் மைந்தராக இருந்தும் பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்தவராக இல்லாததனால் அவருக்கான வெற்றி வாய்ப்பு பறிபோகிறது. அரக்கோணம் தொகுதியில் ஜெகத்ரட்சகன் மீண்டும் உதயசூரியனில் ஜொலிக்கப் போகிறார். அவரது சொந்த பலம் மற்றும் பிரச்சார யுக்தி, அவரது அனுபவம், தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இவர் மேல் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை, ஸ்டாலினின் ஒட்டுமொத்த நலத்திட்டங்களின் சேவை, இவை அனைத்தும் ஒன்று சேர்ந்து அபரிதமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெகத்ரட்சகனை வெற்றி பெற வைக்கிறது. அதிமுக 2வது இடத்தை உறுதி செய்திருக்கிறது. பாமக பாஜகவின் தயவு என்பது இங்கு இல்லாமலே போயிருக்கிறது. பாமக இங்கு 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் 200 கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் 24x7 ஊடகம் செய்தி, பொழுதுபோக்கு, உடல் நலம், தன்னம்பிக்கை, வேலை வாய்ப்பு, சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது. டவுன்லோட் கிங் 24x7.